ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாகவும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு விதமான பொரியல் இல்லைன்னா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நான் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வானல் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு பூண்டு நசுக்கி போட்டு கருவேப்பிலை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த புளி தண்ணியில் அந்த காரத்தண்ணியில் ஊற்றி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வானலியில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நம்ம கல்லில் போட்டு வறுத்து எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் பொரியல். இதில் வந்து நான் வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன், ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் குழப்பு இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எண்ணெய் விட்டு கடுகு பூண்டு நசுக்கி கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை வதக்கியிருக்கேன் நான். இந்த பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு நான் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மூடி போட்டு வதக்கி வதக்கி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லை, நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் சாம்பார் பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு வெண்டைக்காய் பொரியல், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க அடுத்தது சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் எங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் இந்த சேப்பக்கிழங்க நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், இப்போ நான் அதை கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இதில் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வெறும் மிளகா பொடியும் தனியாத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சாம்பார் பொடியே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கில் நாம் இதை ஃபுல்லாக போட்டு ஊற்றிட்டு நல்லா பெசரி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கல் பற்ற வச்சு எண்ணெய் விட்டுட்டு சூடானவுடனே நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செவுக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா முருவலாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேப்பக்கிழங்கு வந்து குழகுழன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், ஆனால் வந்து இந்த மாதிரி முருவலாக விட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சும்மாவே சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் திருப்பி போட்டால் அவ்வளோ முருவலாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் சேப்பக்கிழங்கு நல்லா முருவலாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சு கடுகு அப்புறம் பூண்டு நசுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பூண்டு நசுக்கி போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதில் வந்து மஞ்சத்தூள் சாம்பார் பொடி உப்பு இது மூணுத்தையும் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். நாம் வந்து இது வானலை எடுத்து போடணுன்னு வானலேருந்து எடுத்துகிட்டு கல்லில் போடணுன்னு கிடையாது, இதிலே நல்லா சிறுக வச்சு நல்லா செவுக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஜீரகத்தூளோ சோம்பு தூளோ இல்லை கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்கலை நான். ஆனால் இந்த சாம்பார் பொடியும் உப்பு மஞ்சத்தூளே போதும். அந்த பூண்டு நசுக்கி போட்டதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பொரியலும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது நான் அவரைக்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் நான் அதிலேயே போட்டிருக்கேன். போட்டு இதை நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான். இது நம்ம அந்தமாரி குக்கரில் வேக வச்சு எடுக்க எடுக்க நமக்கு சீக்கிரமாக வேலை ஆகும். அதே மாதிரி நான் அந்த தண்ணியை இருத்துற மாட்டேன், அந்த தண்ணியை இருத்துட்டு அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும், அதனால் தண்ணி இருத்துறாதீங்க. அதிலேயே வச்சுருங்க அவரைக்காய் பொரியல் அவரைக்காயில். இப்போ வந்து வானல் வச்சு எண்ணெய் கடுகு பூண்டு நசுக்கி போட்டு இதில் நான் வெங்காயம் தக்காளி சேர்க்கல, அதனால் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அவரைக்காவை தண்ணியோடு இதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா அதுலேயே மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது, அதனால் மொத்தமாக சேர்த்துட்டு இது தண்ணி சுண்ட சுண்ட இதுலேயே நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது இறக்கும் போது கொஞ்சமாக வந்து உடச்சக்கல்ல தூள் போட்டு நம்ம இறக்கிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா பொரியலுன்னு சொல்கிறத விட இதை நம்ம அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம் போடலினாலும் இது நல்லாயிருக்கும், ஏன்னா பூண்டு நசுக்கி போட்டிருக்கிறதுனால.
இந்த அஞ்சு பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.